ముందుకు వెళ్తాడని చెప్పి మీ అందరికీ కూడా చెప్తా ఉన్నా. கடைக்கோடியில் இருக்கும் தன் மாநில மக்களுக்கும் உயர்தர சிகிச்சை தாமதமின்றி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை மிக சரியான இந்த நேரத்தில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று துவக்கி வைத்துள்ளார். அல்ட்ரா மாடர்ன் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் கூடிய 1088 மொபைல் கிளினிக் ஆம்புலன்ஸ் வாகனங்களை தன் மாநில மக்களின் சேவைக்காக களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. பட்டை தொட்டி என ஆந்திராவின் எந்த மூலையில் உள்ள யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் போன் செய்த 15 நிமிடங்களில் இந்த அல்ட்ரா மாடர்ன் வசதிகளுடன் கூடிய மொபைல் ஆம்புலன்ஸ் கிளினிக் அங்கு வந்து நிற்கும். அவருக்கு தேவையான அவசர மருத்துவ சிகிச்சைகளை வாகனத்திலேயே அளிக்கும் விதமாக ஆந்திர முதலமைச்சர் சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை இன்று துவக்கி வைத்துள்ளார். அந்த அளவிற்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப வாகனங்களின் எண்ணிக்கையை உயர்த்தியுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. இது மற்ற 108 ஆம்புலன்ஸ்கள் போன்றது அல்ல. இதில் வெண்டிலேட்டர் முதற்கொண்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு பிரசவம் பார்க்கும் வரை தேவையான அனைத்து மருத்துவ நவீன உபகரணங்களையும் இதில் இடம்பெற செய்துள்ளார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஒரு குட்டி தனியார் மருத்துவமனை போன்று வாகனம் காட்சி அளிக்கின்றது. இதையெல்லாம் நம் சினிமாக்களில் தான் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனால் நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் ஜெகன்மோகன் ரெட்டி. வாகனத்தில் இன்டர்நெட் வசதி, சிசிடிவி கேமரா, கம்ப்யூட்டர் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் வாகனத்தில் நோயாளி ஏறியவுடன் இதற்கென தயாராக இருக்கும் மருத்துவர்கள் நோயாளியை லைவ் வீடியோ மூலம் பரிசோதனை செய்து அவருக்கு உடனடி அவசர சிகிச்சை வாகனத்திலேயே அளிக்கப்படும். இந்த மருத்துவ சேவையை இலவசமாக தன் மாநில மக்களுக்கு வழங்குகின்ற ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த வாகனத்தில் 73 வகையான மருந்துகள் இடம்பெற்றுள்ளது. ECG உட்பட 29 வகையான மருத்துவ உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த சேவையை இன்று ஜெகன்மோகன் ரெட்டி துவக்கி வைத்த அடுத்த வினாடியே கிராமங்கள், நகரங்கள், பட்டி தொட்டியை நோக்கி பறந்தது இந்த வாகனங்கள். சரியான நேரத்தில் சரியான திட்டத்தை தன் மாநில மக்களுக்காக நடைமுறைப்படுத்தியுள்ளதாக ஆந்திர முதல்வரை பலரும் பாராட்டி வருகின்றனர். இதுவரை இல்லாத வகையில் பிரபல மூத்த பத்திரிகையாளர் ராஜ்தீப் அவர்கள் இவரை பார்த்து மற்றவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என வெளிப்படையாக ட்வீட் செய்துள்ளார். இதுவரை இல்லாத வகையில் முதல் முறையாக குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைக்கும் வண்ணம், பிறந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வண்ணம், இன்குபேட்டர் முதற்கொண்டு அனைத்து வசதிகளுடன் கொண்ட பிறந்த குழந்தைகளுக்கான பிரத்யேக ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் ஜெகன்மோகன் ரெட்டி துவக்கி வைத்துள்ளார். இந்த கொரோனா காலத்தில் ஆந்திர மக்களுக்கு இந்த திட்டம் பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. தன் மாநில மக்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செயல்படும் ஆந்திர முதலமைச்சருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.